அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மைன் அம்மா பாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹலுல் உக்தம் லிஸானி யஃகவு கௌலி. ரப்பி ஜிதனி இல்மா ரப்பி ஜிதனி இல்மா ரப்பி ஜிதனி இல்மா. கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன துன்யா ஹுல்லத்துன் ஹலீரத்துன் ஃபைனல்லாஹ முஸ்தஹலிஃபு லகும் ஃபைனல்லொரு கைஃபத அமலோன் ஃபத்தக துன்யா ஃபத்தக நிஸா ஐலன் கால் ஆசிரமா இபன் கா அலாமா இஃபுனா சதக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அச்சமற்ற வாழ்வே, கண்ணியமான வாழ்வு, லீவ் வித்தவுட் ஃபியர், லீவ் வித் டிக்னிட்டி. எல்லாருக்கும் தெரியும், இக்கட்டான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய நிலை வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய தெருக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய வியாபார முறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஊடகங்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே மாறித்தான் இருக்கின்றது, இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய சோசியல் மீடியாக்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. மக்களுடைய அணுகுமுறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் முற்றிலும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரச அதிகாரிகளுடைய நிலை இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கின்றது. இன்னும் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வேகமான ஒரு மாற்றத்தை நோக்கி இந்தியா பயணித்து கொண்டிருக்கின்றது. இது எதிர்பார்க்காத வேகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றது. நாம் கற்பனை செய்து பார்க்காத வேகத்திலே இன்று இந்தியா பயணித்து கொண்டிருக்கின்றது. இது நடக்குமா இன்று நாம் கேட்ட கேள்விகள் எல்லாம் இன்று இப்போதே இன்றே நடைபெற்றே தீரும் என்கின்ற அடிப்படையிலே அந்த அளவுக்கு வேகமாக பயணித்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் முஸ்லீம் இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் தீவிரவாத முத்திரையோடு உள்ளே வருவார்கள். இவன் தீவிரவாதி, உங்கள் வீட்டில் உள்ள இந்த இளைஞன் தீவிரவாதி, இவன் தீவிரவாதியை விட்டான், உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்னார் தீவிரவாதியாக மாறிவிட்டார், தீவிரவாத வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், உங்கள் தெருக்களிலே வாழக்கூடிய இன்னாரினரெல்லாம் தீவிரவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கடந்த காலமாக மாறிவிட்டது. இப்போது இன்றைக்கு இந்தியாவில் ஃபேஷன் என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டை விட்டு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒருவர் வீட்டை விட்டு வெளியே சென்றால் வீட்டுக்கு திரும்ப வரும்போது அவர் இந்தியராக இருப்பாரா இல்லையா என்பதுதான் இப்போது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப மோசமான நிலை. இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் அவன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவன் இந்தியனாக இருப்பானா இல்லையா என்று சொல்ல முடியாத ஒரு மோசமான ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த அஸ்ஸாமிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பத்திரிகையெல்லாம் பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. 2018 ஆண்டிலே ஒரே நாளிலே ஒரே கையெழுத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், 5 ஆண்டு காலமாக அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீம்களையும், நீங்களெல்லாம் ஊடுருவல்காரர்கள், வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், பங்களாதேசிகள், அந்நியர்கள், மிலேச்சர்கள், இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சியை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எடுத்து கொண்டு வந்தது. அவருடைய முடிவாக இறுதியிலே 2018 ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையுடைய சாராம்சம் என்னவென்றால், அது என்ஆர்சின்னு சொல்லுவாங்க, என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், தேசிய குடிமக்கள் பதிவேடு. இப்போ அதுக்கான பெயரையும் மாற்றி விட்டார்கள், தேசிய குடிமக்கள் பேரேடு என்று பெயரை மாற்றி விட்டார்கள். பதிவேடுன்னா என்ன இருக்கும், நம்மளுடைய ஸ்கூலில் ரிஜிஸ்டர் இருக்கும், எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு கிளாஸில் வந்து 30 பேர் 40 பேர் இருப்பாங்க, அல்லது 25 பேர் இருப்பாங்க, அதுக்கு பதிவேடுன்னு சொல்லுவாங்க. குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களை கொண்ட அந்த புத்தகங்களுக்கு அந்த பதிவேட்டிற்கு பதிவேடுன்னு சொல்லுவாங்க. இது பேரேடு என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. பேரேடு என்று பெயர் மாற்றப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், லட்சக்கணக்கான மக்களை ஒரே நாளில் நீங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று துரத்துவதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். 40 லட்சம் பேரை நீங்கள் இந்தியர்கள் இல்லை என்றார்கள். கிட்டத்தட்ட 36,50,000 சில பேர் முஸ்லீம்கள். அது போதாதென்று 40 லட்சம் மக்களை நீங்கள் இந்தியாவுடைய குடிமக்கள் இல்லை என்று சொல்வதோடு நிற்காமல்,
மேலும் 100,000 மக்களை நீங்கள் இந்தியர்கள் என்று சொல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது, எல்லோரும் குரல் கொடுத்தார்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் குரல் கொடுத்தது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அஸ்ஸாமிலே இருந்து அஸ்ஸாமுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக கிராமம் கிராமமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் என்று சொல்லக்கூடிய உதவி மையங்களை நிறுவி அவர்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து அவர்கள் இந்தியர்கள்தான் என்று நிரூபிப்பதற்கான எல்லா விதமான சட்டப்பூர்வமான பணிகளையும் செய்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான், வேறு சில இஸ்லாமிய இயக்கங்களும் செய்தது, இந்திய அளவில் செயல்படக்கூடிய இயக்கங்கள், அவர்களும் பாராட்டிற்குரியவர்கள். கிட்டத்தட்ட 40,00,000 பேர் எல்லோருடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்ட அரசு 2019 August 31 தான், இன்றுதான், இன்று இரவோடு இறுதியான கெடுவை விதித்தது. August 31 அப்புறம் நாங்கள் எந்த விதமான முடிவையும் ஏற்க மாட்டோம், அதற்கு முன்பாக நீங்கள் இந்தியர்கள் என்று சொல்வதற்கான எல்லா சான்றுகளையும் எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்க வேண்டும், நாங்கள் அதை சரிபார்ப்போம், சரிபார்த்ததுக்கு பின்னாடி நீ இந்தியனா இல்லையான்னு முடிவு செய்வோம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 3.29 கோடி மக்கள் அசாமில் இருக்கிறாங்க, அதில் 2018 2.89 கோடி மக்கள் தான் அசாமிகள் இந்தியர்கள் என்று அறியப்பட்டார்கள், இந்தியர்கள் என்று முடிவு செய்யப்பட்டார்கள். 40,00,000 பேரை விட்டுட்டாங்க, அப்புறம் ஒரு வருடம் அவங்களுக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது, அது இன்று இரவோடு முடிவடைகின்றது. இன்றைக்கு அறிக்கை வெளியே வந்து விட்டது, இன்றைக்கு காலையில் அறிக்கை வெளியே வந்திருக்கின்றது, இறுதிப்பட்டியல் வெளியே வந்து விட்டது. அந்த இறுதிப்பட்டியலில் 40,00,000 பேரில் 19,00,000 பேருக்கு இன்றைக்கி நீங்கள் இந்தியர்கள் இல்லை என்கின்ற அந்த முத்திரை வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நினைக்கலாம், ஏன் அப்படி சொன்னான், அவன்கிட்ட ரேஷன் கார்டு இல்லையா, ரேஷன் கார்டு இருக்குது, பாஸ்போர்ட் இல்லையா, பாஸ்போர்ட் இருக்குது, ஓட்டர் ஐடி இல்லையா, ஓட்டர் ஐடி இருக்குது, என்னெல்லாம் கார்டு வேணும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களா, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, ஆதார் கார்டா, ஆதார் கார்டு இருக்குது. அவனுக்கு சொந்த ஊர் எது, இதுதான் சொந்த ஊர், அவங்க அப்பா எங்கே பிறந்தார், அப்பா அங்கே தான் பிறந்தார், தாத்தா பூட்டா எல்லாம் எங்கே தான் பிறந்தாங்க. அதையும் தாண்டி அவன் இராணுவத்திலே பணிபுரிந்தான், முகமது சனாவுல்லா இராணுவத்திலே பணிபுரிந்தான், போர்களிலே பெங்கெடுத்தான், வீர சக்கர என்ற விருதை பெற்றான், பேஸ் முகமது சனாவுல்லா, அதனால் நீ இந்தியன் இல்லை. இராணுவத்தில் பணிபுரிந்தான், போரிலே பங்கெடுத்தான், வீர சக்கர என்கின்ற அந்த பதக்கத்தை வாங்கினான், பேர் முகமது சனாவுல்லா, எனவே நான் இந்தியன் இல்லை, அசாமி இல்லை என்று கூறியிருக்கின்றது. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருந்தால் நான் இந்த சதித்திட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், என்ஆர்சி என்கின்ற அந்த தேசிய பதிவேட்டிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம், என்னுடைய பெயர் அதிலே வந்துவிடும் என்று நினைக்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் உங்களுடைய பேர் இடம்பெறாது. இன்று வந்திருக்கின்றது ஒரு எம்எல்ஏவுடைய பேர் இல்லை, ஒரு எம்எல்ஏவுடைய பேர் பட்டியலில் இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கலாம், இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அகமதுடைய குடும்பத்துடைய பேர் இன்றைக்கு பட்டியலில் இல்லை. நீங்கள் நாட்டுடைய முதல்வராக இருக்கலாம், அஸ்ஸாமுடைய முன்னாள் முதல்வர் அன்வாருடைய குடும்பத்துடைய பேர் இன்று பட்டியலில் இல்லை. அடுக்கிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். அந்த எம்எல்ஏல ஒருத்தர் காங்கிரஸ் எம்எல்ஏ முகமது இல்யாஸ், அவர் பேர் இருக்குது, அவருடைய மனைவி பேர் இல்லை, மனைவி பேர் இருக்குது, கணவன் பேர் இல்லை, கணவன் மனைவி பேர் இருக்கின்றது, குழந்தைகளுடைய பேர் இல்லை, குழந்தைகளுடைய பேர் இருக்கின்றது, பெற்றோருடைய பேர் இல்லை. ஏஇடிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவுடைய ஒருத்தர் பேர் இல்லை. இப்படியாக ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட குளறுபடிகள், இந்த குளறுபடிகள் எல்லாம் கைகளில் வைத்துக் கொண்டு தான் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மிஸ்டர் அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கின்றார், இந்த என்ஆர்சி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நாங்கள் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துவோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்துவோம், ஒவ்வொரு மாநிலத்திலும் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநகரங்களிலும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், மாநகரங்களில் மட்டுமல்ல வீதி வீதியாக நடைமுறைப்படுத்துவோம், எந்த அளவுக்கு என்றால் இந்தியாவில் இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் தேடுவோம், ஒரு அங்குலம் கூட விட மாட்டோம், ஒரு அங்குலம் கூட விடாமல் தேடி தேடி கண்டுபிடித்து முஸ்லீம்களை இந்தியர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்று நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து மிஸ்டர் அமித்ஷா சூளுரித்ததை நாமெல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் நடக்காது, ஏதோ ஒரு நடக்காத ஒரு கற்பனையான விஷயத்தை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மை விட முட்டால் வேறு எவனுமே இருக்க முடியாது. ஏனென்றால் காஷ்மீரில் இவர்கள் 370 35 ஏவையும் எப்படி நீக்கினார்கள் என்று நமக்கு தெரியும்.
அசாமில் ஒரே நாளிலே 40 லட்சம் பேரை நீங்கள் இந்தியர்கள் இல்லை என்று எப்படி ஆக்கினார்கள் என்று நமக்கு தெரியும். முத்தலாக்குடைய விஷயத்தில் எப்படி முடிவெடுத்தார்கள் என்று நமக்கு தெரியும். என்ஐயுடைய விஷயத்திலே, இஏபியுடைய விஷயத்திலே, ஆர்டிஐடைய விஷயத்திலே இவர்கள் எப்படி முடிவெடுத்தார்கள், முடிவுகளை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியும். நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிகழ்ச்சியிலே பேசும்போது இப்படி சொன்னார், முன்பெல்லாம் அரசியல்வாதிகள் மக்கள் நலத்திட்டம் தொடர்பாக ஏதாவது அறிவிப்புகளை கொடுத்தார்கள் என்றால் உடனடியாக நமக்கு கடுமையாக கோபம் வரும். அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக ஒரு அரசியல்வாதி ஏதாவது அறிவிப்புகளை செய்தால் நமக்கு என்ன செய்ய வரும், கோபம் வரும். என்னடா அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றான், எத்தனை அறிவிப்புகளை பார்த்தாகிவிட்டது, இந்த அறிவிப்பு நம்ம என்ன செய்ய போகின்றது, என்ன மாற்றத்தை காணப்போகின்றோம் என்று அந்த அரசியல்வாதி மேலே கோபம் வரும். ஆனால் இப்பொழுது பாசிச பாஜகவும் சங்க பரிவார சக்திகளும் மக்கள் விரோத திட்டங்களை அறிவித்தால் நமக்கு உடனடியாக பயம் தொற்றிக் கொள்கின்றது. ஏனென்றால் இவர்கள் சொன்ன அடுத்த நாளை இதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான மனிதாபிமானமோ அறமோ காரணியமோ கருணையோ இவர்களிடத்தில் காணப்படுவது கிடையாது. மிகவும் முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக மோசமான முடிவுகளை இவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களெல்லாம் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் பதிவு செய்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மக்கள் நலத்திட்டங்களை அறிவிக்கும் போது கோபம் வரும், இப்போது மக்கள் விரோத திட்டங்களை செய்யும் போது பயம் வருகின்றது என்றால் சொன்னது மூத்த பத்திரிகையாளர் சொல்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு இவர்களுடைய வேலை வேகமெடுத்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாளை நம்முடைய தெருக்கு வருவார்கள், இதே தம்புச்சட்டி வீதிக்கு வருவார்கள், மண்ணடிக்க வருவார்கள். உங்களுடைய வீடுகளில் அத்தனை ஆவணங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஆவணத்தை வச்சுருந்தாலும் சரி, பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி, ஆதார் அட்டை இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி, பேங்க் பாஸ்புக் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல, அந்நியர்கள், இந்தியாவிற்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று சொல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதெல்லாம் போகட்டும், என்ஆர்சி வருதோ இல்லையோ உங்களுடைய வீடுகளில் இப்போது நீங்கள் பாஸ்போர்ட்டையும் ஆதாரையும் வைத்துக் கொண்டிருந்தால் என்னையே வந்து விடுவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்னையே வந்து என்ன செஞ்சிருக்கிறான், வீடுகள் என்ன எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அரபு மொழி புத்தகங்களை எடுத்தார்கள், ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, அரபு மொழி புத்தகங்களை எடுத்தார்களாம். இப்போது அந்த ஊடகவியலாளர்கள்லாம் இளம் ஊடகவியலாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லாம் யங் ஜேர்னலிஸ்ட். இவங்களுக்கெல்லாம் கடந்த கால வரலாறு தெரியாது, கடந்த கால வரலாறு தெரியாமல் இவர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், கதை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழகமும் இந்தியாவும் அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டது என்பதை இந்த ஊடகவியலாளருக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிலர் கொலை செய்யப்படும் பொழுது பிறை வடிவ கத்தி பயன்படுத்தப்பட்டது என்ற தகவலெல்லாம் வந்து நாமெல்லாம் பார்த்து விட்டோம். அதாவது கொலை செய்யும் போது பிறை வடிவ கத்தியை பயன்படுத்தினார்கள் என்கின்ற தகவல். தீவிரவாதிகள் வந்தார்கள், அவருடைய பாக்கெட்டிலே அரபி மொழி பதிக்கப்பட்ட கார்டு இருந்தது என்று சொன்ன தகவல்கள்லாம் மலையேறிவிட்டது. எனவே இதெல்லாம் வந்து இனி எடுபடாது. எடுபடக்கூடிய அந்த நிலையில் தமிழகமும் இல்லை, முஸ்லீம்கள் இல்லை, நாங்களும் இல்லை, பாப்புலர் ஃப்ரெண்டும் கிடையாது, நாங்கள் விடமாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்களால் புரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். வீட்டுக்கு வந்தாங்க, என்னையா வந்தாங்க, மொபைல் கார்டு எடுத்தாங்க, மொபைல் கார்டை மட்டும் எடுக்கலை, 7 அரபி புத்தகங்கள் எடுத்தாங்க. அது குரான்டா, எல்லாருடைய முஸ்லீம் வீட்லையும் குரான் இருக்கத்தான் செய்யும், குரான் இருக்கத்தான் செய்யும், குரானை நாங்கள் வைத்திருக்கத்தான் செய்வோம், ஹதீஸுடைய கிரந்தங்களை எங்கள் வீடுகளில் வைத்திருக்கத்தான் செய்வோம். வா, எங்கள் வீடுகளில் நூற்றுக்கணக்கான குரான்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, வந்து எடுனே. இதையெல்லாம் காட்டி மிரட்டக்கூடிய காலங்களை முஸ்லீம்கள் கடந்து வந்துவிட்டால் என்பதை என்னையே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. எத்தனை காலத்துக்கு ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள், வீட்டுக்கு வந்தோம், குரானை எடுத்தோம், ஆதார் கார்டை எடுத்தோம், போனை எடுத்தோம், சிம் கார்டை எடுத்தோம், மெமரி கார்டை எடுத்தோம், லேப்டாப்பை எடுத்தோம், என்னடா யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஏதாவது உருப்படியாக எடுத்தாங்களா, என்னையே வந்து உருப்படியாக ஒன்றுமே எடுக்கவில்லை. எத்தனை ரைடுகள் நடந்து விட்டது, 150 மேற்பட்ட ரைடுகள் தமிழகத்தில் நடந்து முடிந்தாகிவிட்டது. பத்திரிகையெல்லாம் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள், உருப்படியாக இதுவரைக்கும் ஒன்றுமே சாதிக்கவில்லை. மேலிருந்து உத்தரவு வருகின்றது, செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான ஆதாரங்களும் இவர்களுக்கு சிக்கவில்லை. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் இது மட்டும்தான். ஆதார் கடை வைத்திருக்கின்றவன் தீவிரவாதி, ரேஷன் கடை வைத்திருக்கின்றவன் தீவிரவாதி என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே தீவிரவாதி என்பதை என்னையே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் நீதியான முறையில் செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றது என்பதை என்னையைக்கு நாங்கள் மீண்டும் ஒருமுறை மிகவும் கண்ணியமாக கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் மக்களை முட்டாளர்களாக மாட்டிக்கொண்டிருக்காதீர்கள். ஆக அருமையானவர்களே, என்ஆர்சியோட நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கின்றது, என்ஐயோட நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கின்றது, இந்தியாவுடைய பொருளாதாரம் முதல்ல பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும்.
ரொம்ப மோசமான நிலை. வணிகர்கள்லாம் இன்று பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டோமொபைல் நிறுவனங்களுடைய தகவல் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றாக புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் இன்று இவ்வளவு கோடி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தை மூட இருக்கின்றார்கள். இந்த நிறுவனம் ஒரு வார காலமாக இயங்காமல் முடங்கி கிடக்கின்றது. இங்கின தகவல் எல்லாம் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு என்ன தகவல் வந்திருக்கின்றது? 27 பொதுத்துறை வங்கிகளை நாங்கள் 14 வங்கிகளாக சுருக்கிவிட்டோம். மிகப்பெரிய ஒரு சாதனை நாங்கள் நிகழ்த்தி விட்டோம். இந்தியர்கள் மாறுதட்டி கொண்டிருக்கின்றார்கள். வங்கி ஊழியர்கள் எல்லாம் இன்று வீதிகளுக்கு வந்து போராட தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேருடைய வேலை போக போகும் தெரியலை. 27 வங்கிகளுடைய அந்த எண்ணிக்கையை குறைத்து 14 வங்கிகளாக மாற்றியிருக்கின்றார்கள். ஒரு கணக்கை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நிர்மலா சீதாராமன். எல்லாம் மோடி அவர்களுடைய கணக்கு போட்டது ஆகும். நமக்கு தெரியும் எங்களுடைய கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு போலியானது, எந்த அளவுக்கு புரட்டுக்கள் நிறைந்தது, எந்த அளவுக்கு மக்களை முட்டாளர்களாக மாற்றக்கூடியது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அல்லவா. பிரான்ஸுக்கு போனார், அங்கு ஒரு கதையை விட்டார். எங்களுக்கு என்ன ஒரு இலக்கு இருக்கின்றது. என்ன இலக்கு? 500,000 கோடி டாலர்கள் தான் எங்களுடைய இலக்கு. எத்தனை? 500,000 கோடி டாலர்கள். இந்தியன் ரூபீஸ் எல்லாம் கிடையாது. 500,000 கோடி டாலர்கள் தான் எங்களுடைய பொருளாதார இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இப்போ 500,000 என்று சொல்லும்பொழுது நமக்கு பட்டு என்ன ஞாபகம் வரும்? எல்லா இந்தியனும் ஞாபகம் வந்துடும். 15 லட்சம் சொன்னார். இப்போ 5 லட்சம் கோடின்னு சொல்லுகிறாரு. 5 லட்சம் கோடி டாலர். இந்திய பணத்தின் மீது இவருக்கே நம்பிக்கை இல்லை. இந்திய பணத்தின் மீது இவருக்கே நம்பிக்கை இல்லை. எப்படி நம்ம வந்து இதை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆக்க மாட்டோங்கிற அந்த முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில் இருந்த உபரி நிதியான 1.76 லட்சம் கோடி 1.76 லட்சம் கோடியை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இன்றைக்கி பாஜக கொடுத்துருக்கின்றது. நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க, என்ன செய்ய போகிறீங்க அதை வச்சு? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் தெரியல. 2 நாளைக்கு முன்பாக அசாமிலே பத்திரிகையாளர் கேட்கின்றார்கள், கவுஹாத்தியில் வச்சு கேட்கின்றார்கள், 1.75 லட்சம் கோடியை வந்து உபரி நிதியாக இருந்த அந்த 1.75 லட்சம் கோடியை ரிசர்வ் வங்கி உங்களுக்கு வழங்கியிருக்கின்றதே, என்ன திட்டம் உங்களையும் இருக்கின்றது? எந்த திட்டமும் கிடையாது, நாங்கள் இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். அதுக்குள்ளே அங்கே வந்த அம்பானி அதானி எல்லாம் என்ன செய்வான்? அதை அடித்து கொண்டு போயிடுவான். இவள் சொன்னார்கள், பணம் மதிப்பிழப்பு செய்யும்போது இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் எல்லாம் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாற்ற போகிறோம், மின்னணு பரிவர்த்தனைக்கு நாங்கள்லாம் மாற்ற போகிறோம் சொன்னார்கள். நேற்று ஒரு ரிப்போர்ட் ரிசர்வ் பேங்க் வெளியிட்டிருக்கின்றது. நாங்கள் மின்னணு பரிவர்த்தனைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கின்றோம், ஆனாலும் எங்களால் அதை வந்து செய்ய முடியலை. இன்னும் சொல்ல போனால் பண மதிப்பிழப்பிற்கு பிறகு இப்போது 17% கேஷ் டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை அதிகரித்திருக்கின்றது என்ற தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது 2000 ரூபாய் நோட்டுடைய அந்த விஷயம் மிகப்பெரிய விவாதமாக இந்த மாறிக்கொண்டிருக்கின்றது. புழக்கத்தில் இல்லைன்னு ரிசர்வ் பேங்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அடுத்து இல்லைங்கிறான், அடுத்து கணக்கு இல்லைங்கிறான், மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கின்றான். மிகவும் குழப்பத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிர்மலா சீதாராமன் எப்படியும் பாலக்கோடு தாக்குதல் நடத்தின மாதிரி எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நான் சீர்குலைக்காமல் நாசமாக்காமல் விடமாட்டேன் என்று மிகவும் பிடிவாதமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஆக மோசமாக பின்னோக்கி ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாத்திலையும் இவள் கை வைக்காத கால் வைக்காத இடமே இல்லை. துறையை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியா ரொம்ப வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், கும்பல் படுகொலையாக இருக்கலாம் அல்லது பாபர் மசித் விவகாரமாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம், அல்லது நிதித்துறையாக இருக்கலாம், அல்லது ஊடகமாக இருக்கலாம், அல்லது நாடாளுமன்ற அரசியலாக இருக்கலாம், எதுலையுமே எந்த நெறியும் எங்களுக்கு கிடையாது, எந்த கோட்பாடுகளையும் இவர்கள் பின்பற்றுவது கிடையாது. எல்லாத்தையும் காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். நாளைக்கு காலையில் அசாமில் என்ன நடக்குன்னு யாருக்கும் எந்த நிச்சயமும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இன்று உணர்ச்சி வசப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு மனித பேரழிவு அசாமிலே நடக்க காத்திருக்கின்றது என்று நேற்றைய ஊடகங்கள் எழுத தொடங்கிவிட்டது. மிகப்பெரிய மனித பேரழிவு அங்கு நடைபெற காத்திருக்கின்றது. மக்கள் எல்லாம் வீதிகளிலே வந்து நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக, அனாதைகளாக மாற இருக்கின்றார்கள். 19 லட்சம் பேர் நேற்றைய தகவல் கசிந்து விட்டது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்கிட்ட இன்றைக்கி அனாதைகளாக மாறப்போகின்றார்கள். இந்தியனே இல்லைன்னு என்ன செய்வான்? அவனுக்கு தெருவாது இருக்கணும்,
பிளாட்ஃபார்மில் கூட படுக்க முடியாது. ஆனால் இந்தியன் இல்லை, எந்த நேரம் பிளாட்ஃபார்மில் படுக்கிறவன் இல்லை அவன்கிட்ட கேட்டால் தெரியும். எந்த நேரம் காவல்துறை வந்து கைது செய்யலாம். உன் பேர் என்ன? முகமது சனாவுல்லா. நீ என்ன பண்ண? நான் இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்தேன், இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்தேன், எல்லையில் ரெண்டு சண்டை இட்டேன், வீரச்சக்கர பதக்கம் வாங்கினேன். வீடு எங்கே இருக்குது? வீடு இல்லை. அட்ரஸ் என்ன? அட்ரஸ் இல்லை. எந்த நாடு? தெரியலை. எந்த நாடு? தெரியலை. அமித்ஷா சொல்லியிருக்கின்றார், யாரெல்லாம் இந்தியர்களில் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அடைத்து வைப்பதற்கான திறந்தவழி சிறைச்சாலைகளை இப்பொழுது நீங்கள் தயார் செய்து வையுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியுடைய அந்த மாநில அரசுக்கு அமித்ஷா அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். 19 லட்சம் பேரை திறந்தவழி சிறைச்சாலைகளை அடக்கி இருக்கின்றார்கள். மனைவி வெளியில் இருப்பா, கணவன் உள்ளே இருப்பான். கணவன் வெளியில் இருப்பா, மனைவி உள்ளே இருப்பா, குழந்தைகள் உள்ளே, பெற்றோர்கள் வெளியிலே, பெற்றோர்கள் வெளியிலே, குழந்தைகள் உள்ளே, என்ன நடக்கும்? ஆடுகளைப் போல, மாடுகளைப் போல மந்தையிலாக அடக்கியிருக்கின்றார்கள். மாடுகளை நாம் சொல்லிவிடக்கூடாது. மாடுகளை சொன்னால் நாம் தேச விரோதியாக மாறிவிடக்கூடாது. ஆடுகளைப் போல, ஆட்டு மந்தைகளைப் போல என்று அடைத்து வைக்க இருக்கின்றார்கள். மாட்டு மந்தி என்று சொல்ல முடியாது. மாட்டை மந்தன்னு சொன்னால் அது பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட மோசமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆட்டு மந்தைகளைப் போல அடைத்து வைக்க இருக்கின்றார்கள். பல முஸ்லிம்கள் தற்கொலைக்கு தயாராக கொண்டிருக்கின்றால் அசாமில். என்ஆர்சியுடைய இந்த 2 மாதத்தில் வந்த இந்த பதிவில் மட்டும் 51 முஸ்லீம்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். 51 முஸ்லீம்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். முகமது என்று சொல்லப்படக்கூடிய 60 வயது நிறைந்த ஒரு முதியவர், நோன்பைச்சிட்டு ரமலானில் நோன்பை வைத்து கொண்டு நோன்பைத்திற்கு வெளியே சென்றவர். வெளியே செல்லும் போது ஒரு செய்தியை கேள்விப்படுகின்றார். அது என்ன கேள்வி என்றால், நீ இந்து முதல் இந்தியன் இல்லை, சம்மன் உறதவருக்கு நீ இன்று முதல் இந்தியன் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அவர் ஏற்கனவே டாக்குமெண்ட் எல்லாம் காட்டி அவர் இந்தியர் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய போட்டு கொடுத்துட்டான். இவன் இந்தியன் இல்லை, இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அவன் சொன்ன உடனே சம்மன் அனுப்பிட்டான். இப்போ என்னையே சம்மன் அனுப்புகிற மாதிரி டக் டக்குன்னு என்ன செய்யும், சம்மன் வந்து கொண்டே இருக்கும், டக்குன்னு போட்டு கொடுத்துட்டான். இவருக்கு அதிர்ச்சி, நான் எத்தனை கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்தியன் என்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன், திரும்ப சம்மன் அனுப்பியிருக்கிறான், இவ்வளோ ஆயிரங்களை செலவழித்திருக்கின்றேன், இவ்வளோ தூரங்கள் பயணித்திருக்கின்றேன், ஒரு ஃபைலை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்களாம் நினச்சி பாருங்கள். அன்றாடம் காட்சிகள், தினக்கூலிகள் எல்லாம் வந்து அங்கே போய் உட்காந்து என்ஆர்சி ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய், என்ன டாக்குமெண்ட் இருக்குது? ஒரு டாக்குமெண்ட்டே இருக்காது. தினக்கூலிகள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கும்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தாலும் கூட பல நாட்களாக காத்திருந்தேன், அது சரியில்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை, நீ திரும்பப்போன்னு அவனை அலைகழித்து, அத்தனை அலைகழிப்புக்கு பின்னால் அவன் இந்தியன் என்கிறது நிரூபிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடன்னு உட்காரும் பொழுது பக்கத்துக்காரன் சொல்கிறான், இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன உடனே திரும்ப அவனுக்கு சம்மன் வந்தால் எப்படி இருக்கும்? பார்த்தாரு, நேராக போனார், மறந்து கொடி சேர்த்துட்டார். இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இல்லை, அது வேறு விஷயம். என்ன செய்ய முடியும்? எத்தனை ஆயிரங்கள் செலவழித்தாகிவிட்டது, எத்தனை முறை அலைந்தாகிவிட்டது, எவ்வளோ நேரம் காத்து கிடந்தாகிவிட்டது, இனியும் என்ன இருக்கின்றது? இவ்வளோ டாக்குமெண்ட் திருமணம் கொண்டு போகணுமா? கொண்டு போய் அப்படி இந்தியன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் மாய்த்து கொள்கின்றேன் என்று அவர் மறந்து விட்டார் என்கின்ற செய்தியை நாம் கேள்விப்படத்தான் செய்கின்றோம். அருமையானவர்களே, ரொம்ப துரிதமாக இவர்களுடைய திட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்தியா முழுக்க வர இருக்கின்றார்கள், வட மாநிலங்களை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். நம்ம நடந்துட்டுருக்குறோம், டக்கு அது நடக்காது, இது நடக்காதுன்னு, ஒன்றும் நடக்காதுன்னு இல்லை, எல்லாமே நடக்கும். காஷ்மீரில் என்ன நடந்தது அப்படி தான் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் நடக்காதுன்னு இல்லை. இன்றைக்கு வரை காஷ்மீரில் யாராலும் மீட்டு வெட்டி வெளியே வர முடியவில்லை. எல்லோரும் மீட்டுக்காவல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கட்சி தலைவர் உட்பட ஒரு கூட்டம், அங்கு ஒரு குழு காஷ்மீருக்கு போய் ஏர்போர்ட்லேயே திரும்ப அனுப்பப்பட்டார்கள். இங்கிருந்து கேள்வி கேட்டாங்க, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எங்களுக்கு தெரிய வேண்டும், நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும், எங்களை அனுமதியுங்கள், காஷ்மீரில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் சத்யபால் மாலிக், வாருங்கள், உங்களை நான் வந்து காஷ்மீர் முழுக்க சுற்றி காட்டுகின்றேன் என்று அங்கேருந்து சவடால் விடுறாரு. சவடால் விட்டவுன்னு அந்த சவடால் அனுப்பி இங்கேருந்து ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து போகிறாங்க. அங்கேயே அடித்து செருப்பால் அடித்து அங்கேயே திரும்ப அனுப்பிட்டான். ஏர்போர்ட்டு வெளியில் கூட விடலை, அவரை மட்டும் அடிக்கலை, கூட போன பத்திரிகையெல்லாம் அடி வாங்கி விட்டு திரும்ப வந்தார்கள். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை, மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியவில்லை, கல்விக்கூடங்கள் மூடி கிடக்கின்றது, நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை, கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய குழந்தை மகப்பேருக்காக வேண்டி வீதி வீதியாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள், மருந்துகள் கிடைக்கவில்லை, குழந்தைகள் உணவுப் பொருட்கள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டே போகின்றோம். கோயம்புத்தூரில் என்ன நடந்தது?
ஒரே நாள் கோயம்புத்தூர் கூடிய எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகளாக மாட்டப்பட்டார்களா இல்லையா? தலை குனிந்து நின்றார்கள். யாராலும் பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியவில்லை. கோயம்புத்தூரில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய மகள் இன்று பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் பள்ளிக்கூடத்தில் போய் மகா உட்கார்ந்தவனே என் மகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அவருடைய தோழி சொல்லுகின்றால் ஏதோ நீங்கள் குண்டு வைக்க போகிறீங்களாமே, ஏதோ நீங்கள் குண்டு வைக்க போகிறீங்களாமே. நான் தோழிகிட்ட கேள்வி கேட்ட உடனேயே அந்த தோழி வந்து தன்னுடைய தாயிட்ட அழுது கொண்டே சொல்லுகின்றார், என்னை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி கேட்டுட்டான், நாமெல்லாம் குண்டு வைக்க போகிறோமாமே, குண்டு வைக்கப்பதிருந்தால் என்ன அந்த மலைக்கு என்ன தெரியும், நீங்களாம் குண்டு வைக்க போகிறீங்களாமே என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு ஒரே நாளிலே கோயம்புத்தூரையர்கள் மாற்றிவிட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தது கோயம்புத்தூரில்? 22ஆம் தேதி அறிவு போகின்றது, 23ஆம் தேதி மத்திய படை இராணுவம் பாதுகாப்பு அது இது சிஎஸ்எஃப் கண்டு இறக்குறான். அவ்வளோ பெரிய பரபரப்பு. 2 நாள் கழிச்சு சொல்லுகின்றார்கள், நாங்கள் பின்வாங்கி விட்டோம், படைகளை பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒரு திரட்டு இருக்குது அப்படின்னா ஒரு அச்சம் இருக்கின்றது என்றால் அதை மிகவும் ரகசியமாக வைத்து ரொம்ப திறம்பட கையாண்டு அதில் ஈடுபட இருக்கக்கூடிய அந்த மக்களை கைது செய்து நீதியின் முன்னால் நிறுத்துவதில் யாருக்கு எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே நாளில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் நீங்கள் தலைகுனி வைத்தீர்களே கோயம்புத்தூரில். ஆக இன்றைக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை மாற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அந்த கட்சியை வந்து செஞ்சிடும், இந்த கட்சி செஞ்சிடும், அவர் செஞ்சிருவார், இவர் செஞ்சிருவார், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அசாமில் நடக்கலை, காஷ்மீரில் நடக்கலை, கோயம்புத்தூரில் நடக்கலை, எங்கேயும் நடக்காது. நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். என்னையுடைய அந்த சட்ட திருத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள்லாம் கைவித்திட்டது. திமுக ஆம் ஓட்டு போட்டாங்க, அதிமுக எஸ் ஓட்டு போட்டாங்க, எல்லோரும் வாக்களித்தார்கள், காங்கிரஸ் எஸ் வாக்களித்தார்கள். கேட்குறான் பத்திரிக்கையாளர், கேட்குறான் எப்போ நீங்கள்லாம் எப்போ வாக்களித்தீங்க, திமுக ஏன் வாக்களித்தீங்க, நீங்களாம் முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை வாங்கி நீங்கள் வெட்டி பெற்றவர்கள் அல்லவா, என்னையோட சட்டத்திருத்தத்தில் ஐஏபியோட சட்டத்தில் நீங்கள் ஏன் வாக்களித்தீங்க, காங்கிரஸ் நீ ஏன் வாக்களித்தாய், அதிமுக கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் வெக்கம் கட்டு ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள். என்ன பதில் என்றால், மோடியுடைய அரசு அமித்ஷா தலைமையிலான அந்த உள்துறை அமைச்சகம் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றது. அது என்ன வாக்குறுதி என்றால், நாங்கள் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்று எங்களுக்கு அவர்கள் தண்ணியிலே எழுதி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள்லாம் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சகோதரர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. எவ்வளோ மோசமான நிலை, என்ன வாக்குறுதியை நாங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்று அமித்ஷா சொன்ன உடனேயே, மோடி சொன்ன உடனேயே இவர்கள் நம்பிவிட்டார்கள் என்றால் இவர்கள் யாரை முட்டாளாக பார்க்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை இனியும் நாம் நம்பணும்னா நம்மை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. எத்தனை வாக்குறுதிகளை பார்த்தாகிவிட்டது, பாபர் முஸ்லீம் விஷயத்தில் எத்தனை வாக்குறுதிகளை பார்த்தாகிவிட்டது. 1947 நீதிமன்றம் கொடுத்த வாக்குறுதி சிலையை கொண்டு உள்ள வச்சுட்டான், நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சிலையை மட்டும் உள்ளவர் கூட பலியாசில் பூட்டிட்டு போ அப்படின்னா முஸ்லீம்கள் நீதி கிடச்சிரும், எங்களுக்கு நீதிபதி வாக்குறுதி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு போனான். எப்படி வாக்குறுதி, சிலையை கொண்டு வச்சுட்டான், உடனே நீதிமன்றம் சொல்லுகின்றது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் நீ பலியாசில் பூட்டிரு, ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் சொன்ன உடனேயே ஆஹா நீதிமன்றம் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டது, எனவே நாங்கள் பள்ளிவாசலை போட்டுவிட்டு தொழுகை நிறுத்திவிட்டு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள்லாம் வீட்டுக்கு போகின்றோம் என்று வீட்டுக்கு சென்றார்கள். அன்று நிபாரண தொழுகை தான், இன்றைக்கு வர தொழுகை இல்லை, பள்ளியும் இல்லை, தொழுகையும் இல்லை, பள்ளியும் இல்லை. இடையில எத்தனையோ முறை வழக்குகள் வந்தது, முஸ்லீம்கள் 1960 ஓடினார்கள், ஐயோ பள்ளியில் பக்கத்தில் கோயிலை கட்டியிருக்கிறான், அங்கே பூஜை மனசுக்காரன் பண்ணுகின்றான் என்று சொல்லும் பொழுது நீதிமன்றம் சொன்னது, டோன்ட் வரி, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் அப்படியே பார்த்துக்கிறேன், ஸ்டேட்டஸ் கோயில் மெயின்டைன்டு, ஸ்டேட்டஸ் கோ நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், நாங்கள் இந்த நிலையை அப்படியே நாங்கள் பாதுகாத்துக்கொள்வோம். எந்த நிலை, கோயில் இருந்தது, அடுத்து பூஜை மனஸ்காரங்கள் தொடங்குனது, இந்த நிலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். அடுத்து 1986 ஓடினாங்க, ஐயோ பள்ளிவாசல் உள்ள அந்த கதவெல்லாம் இடிச்சுட்டு உடச்சிட்டு அங்கே உள்ளுக போக போகிறாங்க, உடனே நீதிமன்றம் சொல்லுகின்றது, ஒரு பிரச்சனை கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், உடனே முஸ்லீம்கள் நம்பினார்கள், ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், பள்ளிவாசலாக திறந்து விட்டாச்சு. அது அப்போ பள்ளிவாசலாக இருக்கவில்லை, கோயிலாக மாறிவிட்டது. ஆ நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் போனாங்க. அப்புறம் 1992 பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, முஸ்லீம்கள் ஓடினார்கள் நீதிமன்றத்திற்கு, பள்ளியை இடித்து விட்டார்கள், ஏதாவது நீங்கள் செய்யுங்கள் சொன்னபோது நீதிமன்றம் சொன்னது, நீங்கள் இப்போதும் கவலைப்படாதீர்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தரைமட்டமாக மண்மேடாக மாறிவிட்டது. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மேக் ஷிஃப்ட் டெம்பிள்னு சொல்லுவாங்க, தற்காலிகமாக தற்காலிக கோவில்,
இப்போ தற்காலிக கோவில் நிரந்தர கோவிலாக மாறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தால் அலகாபாத் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை என்ன நடக்கும்னு தெரியவில்லை. இப்படி தான் அங்கே வாக்குறுதி. பள்ளிவாசல் இடிக்கப்படாது, கரை சேவை நடத்தப்படாது, நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே, உச்சநீதிமன்றத்திலே அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதல்வர் கல்யாண் சிங் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார், அஃபிடேவிட் ஃபைல் பண்ணார், அத்வானி சொன்னார், முரளி மனோகர் ஜோஷி சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க எந்த பிரச்சனையும் நடக்காது, கரசவை நடக்காது, நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் தான் போகிறோம் கோயிலுக்கு, கோயிலுக்கு விசிட் பண்ணி நாங்கள் வந்துடுவோம், எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்று நீதிமன்றத்தில் அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தை தேசம் நம்பியது, நீதிமன்றம் நம்பியது, மக்கள் நம்பினார்கள், முஸ்லீம்கள் நம்பினார்கள். இன்று பாபர் மசித் மண் மேடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லை இல்லை, ராமர் கோயிலாக மாற்றப்பட்டுவிடும் என்பதுதான் உண்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த வாக்குறுதியை நம்பி தான் அவங்க என்ஐஏவும் யூஏபிஏவும் இருக்கக்கூடிய எந்த சட்டங்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக, அப்பாவிகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தப்படாது என்ற அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள் என்றால் யார் இவர்கள் முட்டாளர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களை. ஆக இப்படியாக இவர்களுக்கும் உண்மைக்கு எந்த சம்மதமும் கிடையாது. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வியா பிரச்சனை, கல்வியா பிரச்சனை, தேர்தலா பிரச்சனை, தேர்வா பிரச்சனை, கலாச்சாரமா பிரச்சனை, உணவா பிரச்சனை, மக்களுக்கு மத்தியிலே பாகுபாடுகளை ஏற்படுத்தி உணவின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு வாக்கு வங்கி அரசியலை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் ஆதாயம் அடைந்து வருகின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வு, எக்ஸாம் ஒரே தேர்வு, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே சந்தை. எல்லாம் நம்ம ஏதோ நினச்சிருந்தோம், என்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் அவனுக்கு பொது போலன்னு, இப்போ வந்துட்டான் அடுத்து. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. அடுத்து சொல்லுவான் ஒரே நாடு ஒரே மதம், அதுதான் ஹிந்து ராஷ்டா ஹிந்து மதம், வெகு நாட்கள் தொலைவில் இல்லை, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. 370 35 AYM எப்படி ஒரே சட்டத்தின் மூலமாக சில மணி நேரங்களிலே அவர்கள் நிறைவேற்றினார்களோ அதே போன்று ஒரு சில மணி நேரங்களிலே இவர்கள் காமன் சிவில் கோடு கொண்டு வர முடியும், முத்தலாக கொண்டு வந்தார்கள். நாம் என்ன செய்து விட்டோம்? ஒன்றும் செய்யலை, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஒன்றும் செய்யலை, வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தோம். யூனிஃபார்ம் சிவில் கோடுடைய ஒரு பார்ட், ஒரு ட்ரையல், குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி அவள் வெற்றி பெற்று விட்டார்கள், முடிந்து போய்விட்டது. யூனிஃபார்ம் சிவில் கோடு துவக்கம், துவக்கம் கொடுத்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 370 35 AYM நீக்குவோம் என்று சொன்னார்கள், நீக்கிவிட்டார்கள். அடுத்து ஒரே சட்டத்தின் மூலமாக நாங்கள் பாபர் மசித் இடத்திலே ராமர் கோயிலை கட்டுவோம் என்றார்கள். அடுத்த மக்களவை கூட்டத்தொடரிலே அது நடக்கும். என்ன நடக்கும் என்றால் ஒன்றும் நடக்காது. அதுக்கு அடுத்த மக்களவை கூட்டத்தொடரில் வித்தின் 1 or 2 years, 1 or 2 ஆண்டுகளில் இவர்கள் ஹிந்து ராஷ்டிராவை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நாடு எப்படியே போனால் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு யுத்தத்தை இந்தியா சந்திக்கவிருக்கின்ற ஒரு உள்நாட்டு யுத்தம் இப்போது எங்கே அசாமிலே தொடங்கிவிடுமோ என்று எல்லோரும் அச்சத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அசாமில் தொடங்குகின்றதோ இல்லையோ, இதே நிலை நீடித்தால், எப்படியே சென்று கொண்டிருந்தால் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு யுத்தத்திற்கு இவர்கள் நாட்டை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், மிக மூர்க்கத்தனமான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் கவலைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு குடிமகனாக இருந்து, இந்தியாவுடைய நல்ல ஒரு குடிமகனாக இருந்து நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய $1 million கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதால் எந்த மாற்றங்களும் நடைபெற்று விடாது. இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கல்லையாவது எடுத்து போடணும், ஒரு கல்லையாவது எடுத்து போடணும். சமூக மாற்றத்திற்காக வேண்டி ஒரு அடியாவது நாம் எடுத்து வைக்க வேண்டும். நான் அடின்னு சொல்வது ஸ்டெப்பு இல்லை என்றால் நாமும் ஒரு நாள் நீ இந்தியன் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும். சட்டையை பிடிச்சி இழுத்து செவுட்டில் அடித்து உனக்கும் இந்தியாவுக்கும் இனி எந்த தொடர்பும் கிடையாது, வெளியே போடா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள் வெகு தொழில் என்பதை நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அசாமில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நம்மால் மாற்ற முடியும். வரலாற்று ரீதியாக, குரான் ரீதியாக, ஹதீஸ் ரீதியாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து மேற்கோள்களை காட்டி நமக்கு முன்னால் ஆதாரபூர்வமாக பல செய்திகள் நமக்கு முன்பாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். முஸ்லீம்களாகிய நமக்குத்தான் அந்த கடமை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி விருட்டுசாட்டமிருந்து போராடி எப்படி சுதந்திரத்தை வாங்கினோமோ அதே போன்று இந்த ஃபாசிச சங்க பரிவார சக்திகள்கிட்ட இருந்து இந்த நாட்டை காக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு
முஸ்லீம்களாக நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மால் மட்டுமே தனித்து செய்ய இயலாது. எல்லோருடன் சேர்ந்து நாம் செய்ய வேண்டும். முஸ்லீம்களோடு, கிறித்தவர்களோடு, தலித்துகளோடு, பழங்குடி மக்களோடு, மலைவாழ் மக்களோடு சேர்ந்து யாரெல்லாம் ஜனநாயகத்தின் மீது, மச்சார்பட தன்மை மீது, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ எல்லோருடன் சேர்ந்து நாம் இதை செய்தால் மட்டும்தான் இந்தியா பாதுகாக்கப்படும். இந்தியாவுடைய ஐடியா ஆஃப் இந்தியான்னு சொல்வார்கள், இந்தியாவுடைய அந்த நிலை பாதுகாக்கப்படும், இந்தியாவுடைய அந்த பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நாம் எல்லாம் ஒவ்வொரு நிலையில் சேர்ந்து இந்த பாசிச சங்கப்பரவர் சக்திகளை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும். அதில் எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நாம் செய்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி காத்திருக்கின்றது என்பது தான் இமாம் அவர்கள் சொன்ன அந்த உரையுடைய சாராம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை மையமாக வைத்து தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதும் வீதி வீதியாக சென்று மோடி அரசுக்கு எதிராக இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை, அச்சத்தை துறங்கள், அச்சத்தை தவிருங்கள், அச்சம் தவிர், அச்சமற்ற வாழ்வே கண்ணியமான வாழ்வு. நீ இன்றைக்கு நீ அச்சத்தை துறக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ கண்ணியமாக வாழ்வாய் என்கின்ற செய்தியை இந்தியா முழுக்க வீதி வீதியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய அமைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடியது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. செஞ்சுட்டு இருக்கிறோம். நாம் வந்து அசாமில் நடந்து கொண்டிருக்கின்றது, கன்னியாகுமரி தொடங்கி டெல்லியுடைய வீதிகளோடு நடந்து கொண்டிருக்கின்றது, இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் மக்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கையை விதைக்கணும். பாசிச சங்கப்பரிவார சக்திகளுக்கு எதிரான போராட்டத்தில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும். அனைவரும் மீதிக்கு வர வேண்டும். போராட்டத்திற்காக வேண்டி போராட முன்வந்தால் நிச்சயமாக நாம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மக்களாகிய நாம் இனி அடிக்கடி சொல்லி பழகிக்கிறணும். ஏன்னா எப்படி என்ஆர்சி வரப்போகுது, கோர்ட்டில் நம்மளை பாட்டு கேட்போம், அப்போ எல்லாரும் சொல்லணும் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம என்ன செய்யணும் சொல்லி பழகிட்டால் தான் நாம் நாளைக்கு கோர்ட்டில் நிற்கும் போது, தலங்குனிஞ்சு நிற்கும் போது நம்மளால் சொல்ல முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அரசியல்வாதிகள் செய்வான், அவன் செய்வான், எதிர்கட்சி எல்லாம் சொல்லியாச்சும் உங்களுக்கு. காங்கிரஸ் நிலை என்ன, திமுகவோட நிலை என்ன, அதிமுக நிலை என்ன, எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டையில் என்பதெல்லாம் நம்ம சொல்லியாகிவிட்டது. அதெல்லாம் இல்லை, நாம் நம்மை நாம் தான் பாதுகாத்தாக வேண்டும். There is no other way. வேறு எந்த மார்க்கமும் நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நின்று போராடினால் நிச்சயமாக போராடும் பொழுது, போராடுதல் நம்முடைய அந்த வேகத்தை காண்பிக்கும் பொழுது, விவேகத்தை காண்பிக்கும் பொழுது நாம் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன எல்லா மரச்சார்பார் கட்சியும் நமக்கு பின்னாடி வர தயாராகிடுவாங்க. நாம் போராட தொடங்கிவிட்டால், வெற்றி நம்பக்கம் வளர்த்து தொடங்கிவிட்டால், நாம் முன்னாடி சொன்ன எல்லா மரச்சார்பாட்ட கட்சியும் நமக்கு பின்னாடி வந்து விட்டார்கள் என்றால் இந்தியா மீண்டும் தன்னுடைய அந்த பழைய நிலைக்கு திரும்பிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாதாக. அருமையானவர்களே, நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டு கைகளை கோர்த்து கொண்டு தோளோடு தோல் சேர்த்து இந்த பாசிச சங்கப்பரிவார சக்திகளுக்கு எதிராக களம் காண வேண்டும். அவர்கள் இந்தியாவுடைய நிறத்தை மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவர்களை மாற்றுவோம். அவர்களை மாற்றினால் இந்தியாவுடைய நிறம் மாறிவிடும். நிச்சயமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவர்களை மாற்றாமல் ஓயாது என்பதை இந்த தருணத்தில் நான் அறுதிட்டு கூறிக்கொண்டு என்னுடைய உரை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.